வணக்கம் சீஸ் யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 17 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்துட்டு இந்த யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜை எப்படி வந்துட்டு மொபைலில் ஓப்பன் பண்ணுறது, எப்படி பிசியில் ஓப்பன் பண்ணுறது, ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு ஓகே இந்த அனலிட்டிக்ஸ் இருக்குது யூடியூபுடையது, அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கூகுள் க்ரோம்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரௌசருக்குள்ளே போய் தான் பார்க்கணுமா, வேறு அப்ளிகேஷன்லாம் தனியாக அதுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா. ஸோ யூடியூபர்ஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷல் அப்ளிகேஷன் யூடியூப்லேருந்தே கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், முக்கியமாக பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஆப் வந்துட்டு ஒய்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். போயிட்டு ஒய்டி ஸ்டுடியோன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கியர் ஐக்கான் மாதிரி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சேனலை வந்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அதாவது இமெயில் ஐடி கேட்கும், உங்கள் சேனலோட இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் அதோடய இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்கள் சைடில் காமிக்கிறேன், இந்த மாதிரி தான் வந்துட்டு அதோடய இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷன் வந்துட்டு யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது நம்மளுடைய டேட்டாஸை, யூடியூப் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் உடனுக்குடன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த கமெண்ட்ஸு, அதுதான் முக்கியமான மேட்ரு. ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமோ, அவங்க கேட்குற கேள்விகளுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம ரிப்ளைலாம் பண்ணுறோமோ, அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸாக மாறுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வியூவராக வரவங்கள சப்ஸ்கிரைபராக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு, கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷன் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள் சேனலுடைய அனலிட்டிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக பிரித்து மேஞ்சு வச்சுருப்பாங்க அதில். ஸோ உங்கள் சேனலில் எவ்வளோ வியூஸ் போயிட்டு இருக்கு, எவ்வளோ வாட்ச் டைம் போயிட்டு இருக்கு, எவ்வளோ ரெவன்யூ வந்துட்டு இருக்கு, அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ ரெவன்யூ வந்துகிட்டு இருக்கு, எந்தெந்த நாட்டில இருந்தெல்லாம் உங்களோட வீடியோஸை பார்க்குறாங்க, எந்தெந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க உங்க வீடியோஸை பார்க்குறாங்க, ஆண்கள் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, பெண்கள் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எந்தெந்த கண்ட்ரீஸ்ல எவ்வளோ சதவீதம் பேர் உங்க வீடியோஸை பார்க்குறாங்க, இப்படி இன்னும் எக்கச்சக்கமான டேட்டாஸை வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இந்த அப்ளிகேஷன்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஜஸ்ட் உங்க சேனல்ல லாகின் பண்ணா மட்டும் போதும். அதே மாதிரியே நீங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் இண்டிவிஜுவல் அனலிட்டிக்ஸை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது ஒவ்வொரு வீடியோஸும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டாக இந்த லாஸ்ட் 28 எந்தெந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு நல்லா வியூஸ் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ரேங்கிங் ஆர்டர், டாப் 10 ஆர்டர், டாப் 20 ஆர்டர், இந்த மாதிரி இன்னும் நிறைய டேட்டாஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு, நான் இப்போ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஸ்க்ரீனு, ஒன்றும் இல்லை டார்க் மோட ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டார்க் தீம் வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேலே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தீமை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். லைட் தீம்லேருந்து டார்க் தீமுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கண்ணுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஏன்னா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பளிச்சுன்ற லைட்டை பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா கீழே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும், வீடியோஸ்னு இருக்கும், கமெண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வியூ மோர் அப்படின்னு இருக்கும் அனலிட்டிக்ஸ் பேஜில். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய சேனல் அனலிட்டிக்ஸ் கம்ப்ளீட்டாக வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டேப்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையும் பற்றி நம்ம வர வீடியோக்களில் பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே வீடியோ சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குழம்பிடுவீங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப் அப்படிங்கிறது யூடியூப்ல அனலிட்டிக்ஸை நம்ம செக் பண்ணுறதுக்கு, நம்மளோட வீடியோ பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்த பற்றியும் நீங்கள் போக போக கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இதில் கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் கீழே, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து அவங்களே வந்துட்டு எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சேனல் ஆரம்பித்த புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனை போட்டு குழப்பி கன்றாவியாக வச்சுருப்பாங்க. இப்போலாம் வந்து நல்லா அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க, நிறைய விஷயம் அதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா தனித்தனியாக அதை பிரித்து வச்சுருப்பாங்க. நீங்கள் ரிப்ளை பண்ண கமெண்ட்ஸை மட்டும் தனியாக பார்க்குறதா இருந்தால் அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ரிப்ளை பண்ணாத கமெண்ட்ஸுக்கு மட்டும் தனியாக நீங்கள் பார்க்கணும்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அதில் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், சேனல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறதுலாம் சொல்லியிருப்போம், எல்லாத்தையுமே நீங்கள் எப்பயும் பார்த்துருப்பீங்க. ஸோ சேனல் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம்
ஒயிட் ஸ்டுடியோ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி உங்கள் சேனலை லாகின் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் அடிக்கடி அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போதே ஒவ்வொரு ஆப்ஷனும் எது எதுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஒயிட் ஸ்டுடியோ அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து யூடியூபர்ஸ்க்கான ஸ்பெஷல் அப்ளிகேஷன். இது வந்து காமன் பர்சன்ஸ்க்கு தேவைப்படாது. ஸோ யூடியூபர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து தேவைப்படும். ஸோ யூடியூபர்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த ஒயிட் ஸ்டுடியோ அப்ளிகேஷனே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோ நீங்கள் மொபைலில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை தனியாக உங்களால் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த வீடியோக்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு, தம்ப்நெயில் இதெல்லாம் என்னென்னங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு வீடியோவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஒரு வீடியோவுடைய எடிட்டிங் ஆப்ஷன்ஸு எல்லாமே வந்துட்டு இந்த ஒயிட் ஸ்டுடியோ அப்ளிகேஷன்லேயே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஒயிட் ஸ்டுடியோ அப்படிங்கிற அப்ளிகேஷனை பற்றி ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு ஸ்பெஷலாக எதையாவது பற்றி டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, இல்லை இது எதுக்கு ப்ரோ இருக்குது, இல்லை அது எதுக்கு ப்ரோ இருக்குது, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ஒரு வீடியோவும் மேக் பண்ணுறேன், அதே மாதிரி உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா யோசிக்காமல் அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரே ஒரு ஷேரையும் வந்துட்டு கொடுத்து விட்ருங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அடுத்த எபிசோட் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென்ஸ், பை ஃப்ரம் பாபா. பை.